அந்த கருவேப்பில அழகா எல்லாமே பொடி 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 பொடியா நவுத்தி எடுத்துரும் சார். அதான் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க சார். இது வந்து பார்த்தா அன்பிரேக்கபிள் சார். இப்ப தவறு யூரி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா உடையவே உடையா சார். நல்லா காட்டிருங்க. கொஞ்சம் ஒவ்வொரு விதத்துல சக்தியை கிடையாது. நீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா சட்னி பண்ற இட்லி பொடி பண்ற எல்லாமே இதுல நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது லைவா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம डायरेक्टली வீடியோக்குலயே போய் சூப்பர் சூப்பர் ஃபுல்லா அடிச்சு டெமோ ஒரு காட்டுறோம். இல்ல தரசல் நீங்க சொன்ன மாதிரி வெரி பியூட்டியா யூஸ்புல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த டிராவல்ல கூட நீங்க எடுத்துட்டு போறலாம். எனக்கே பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா வீடியோக்குல போய் பார்க்கற மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போற கூட வீடியோ சவுண்ட் போஸ்ட் ஆட்டும். எல்லாமே டக்கரடன் ப்ரொஃபைல்ல நிக்கும். பார்த்தா வரை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லிங்க் Facebook பேஜ்ல லிங்க் ரெண்டுமே கொடுக்கறேன். அதுக்கும் 1BR சொல்லி வேண்டி விட்டு கேக்குறேன். சோ வாங்க இந்த ப்ராடக்ட்ல எடுத்து போயிரலாம் வாங்க. இதுதான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இல்லீங்களா? ஆமா இதுதான். பாக்குற தம் தூண்டா இருக்கு. இது எப்படி நமக்கு கரெக்ட்டா வேலை செஞ்சு முடிச்சிருமா? கண்டிப்பா சார். அதாவது கொலம்பு சொல்றல கடுகு சிறுத்தால காரம் சிறுக்காதுன்னு. அத இப்ப பாக்க போறோம் சார். இல்ல தரசில் டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சட்னி இது பண்றாங்க. ஆமா சட்னி டெய்லி பண்றாங்க. ஆமாங்க. சோ அதனால சட்னில இருந்து முதல்ல ஆரம்பிச்சிரலாங்களா? சரி சார் கண்டிப்பா பண்ணிரலாம். என்ன சட்னி பிரதங்க செஞ்சு காட்ட போறீங்க? கார சட்னி பண்ணி காட்டுறேன். பண்ணி காட்டுறேன் பாருங்க சார். சரிங்க. இந்த நம்ம வந்து பார்த்தனா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தனா வீட்லயே மேக் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் வதக்கி வச்சிருக்கிறது போட்டு வச்சிருக்கிறது பெருங்காயம் போட்டு வச்சிருக்க காட்டுறேன் உங்களுக்கு. இதுல வந்து அழகா நீங்க வந்து இதுல கொட்டிக்கலாம் சார். உங்களுக்கு பிளெண்டிங் வந்து 4 பிளேட் தான் போடணும் சார். நல்லா பாத்துங்க. சரி. இந்த 4 பிளேட இப்படி கவுத்து போட்டு இந்த மாதிரி த்ரெட் டைப் தான் ஒரு இதுமே கிடையாது. அழகா ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ரொட்டேட் பண்ணி மேல அந்த காடி இருக்கு பாருங்க சார். இது நல்லா பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு காடி ரெண்டு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்ல வந்து கரெக்டா பிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா உள்ள போய் லாக் ஆயிடும். சரிங்க. நீங்க கையை வச்சு அழுத்துறது எதுவுமே பண்ணவே தேவையில்ல. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளிங் பட்டன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது சுவிட்ச் டைப்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சார். லைட்டா அழுத்தினா போதும் சார் உங்களுக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா சட்னி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டிங் அப்படியே உங்களுக்கு ஃபுல் சட்னி அடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இதுல நான் தண்ணியே கலக்கல சார். ஆமா தண்ணியே கலக்காம அப்படியே நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. கரெக்டா 45-1 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும். இப்போ நான் போட்டு காட்டுறேன். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்களே ரிவ்யூ கொடுங்க சார். கூட ஏதாவது தோசை இட்லி ஏதாவது கொடுப்பீங்களா? சொல்லி சாப்பிடுறது ஏதாச்சும் தோசை இட்லி இருந்தா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நீங்க சொல்லிதான் காலையில் சவரால ஒண்ணு பிரச்சனை இல்ல. சட்னியே நம்ம தொட்டு சாப்பிடுறோம். ரைட் சார். ரைட் சார். நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இது முடிஞ்சு அனுப்பி சொல்றேன் சார். ஷூர் ஷூர். நீங்க வீட்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா பிரதர். அவ்வளவுதான் சார். ஓகே. பெருங்காயம் நல்ல ட்ரை பண்ண அதாவது நல்ல வறுத்து எடுத்த கருவேப்பில நம்ம இதுல கூட போட்டுக்கலாம் சார். உங்களுக்கு சின்னதுல போட்டு காட்டுறேன். ஆமா சின்னதுல நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கிரைண்டிங்ல தான் வருது. சரிங்க. அப்படிங்கிறப்ப இதை நான் வந்து இதே போட்டு காட்டுறேன். இது வந்து 2 பிளேடுங்க சார். ஏன் பிரதர் இதுக்கு வந்து 2 பிளேடு? இது கிரைண்டிங் சார் உங்களுக்கு. ஓகே. கிரைண்டிங்னால இது போதும் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டு லாக் இருக்கும். சரிங்க. மேல போட்டுட்டு லைட்டா ரொட்டேட் பண்ணி பிரஸ் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு. இங்க பிரஸ் பண்றதுக்கு பதிலா நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுங்க பிரதர். பண்ணுங்க. இது அழுத்தி மட்டும் பிடிங்க பிரதர். எப்படி நான் இது அப்படியே ஃபிக்ஸ்டா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சா போதும். பிளிங்க் பண்ற மாதிரி தான். மேல நீங்க கை வைக்க தேவையில்ல. அது வந்து மிக்ஸில தான். ஓகே. இந்த மிக்ஸில தேவையில்ல. சரி ஓகே. இங்க நீங்க நல்லா ஃபோகஸ் பண்ணி பாத்துக்கோங்க. நான் இங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணி பிடிக்கிறேன். வா
அந்த கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே பொடி 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 பொடியா நவுத்தி எடுத்துறேன் சார். மிக்சில 800-900 வாட்ஸ் உங்களுக்கு, இது வெறும் 450 வாட்ஸ் தான் உங்களுக்கு. கிரைண்டிங் பார்த்தாலே தெரியும் சார். அப்படியே கிட்ட வாங்க, நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி சார், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் இருந்து ஃபோகஸ் பண்ணீங்க அப்படினா கொட்டறது அப்படியே தெரியும் உங்களுக்கு. நான் எப்படின்னு எடுத்து காட்டுறேன், அதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே பிரதர், என்னங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே செம்ம பொடியா அரைச்சு கொடுத்துருச்சு. அருமையா வந்து பாத்தினா பொடி பொடி பொடியா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு, நல்ல சாஃப்டா அடிச்சு கொடுக்கும். இது மாதிரி நீங்க ஒரு கிலோ பொடி கூட அடிக்கலாம் சார் உங்களுக்கு. ஒரு கிலோ பொடி ஒரு சின்ன கடை தள்ளுண்டி கடைலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ இட்லி பொடி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க கூட இந்த மிஷின் வாங்கி வச்சு டெய்லி பொடி மாதிரி அரைச்சு அடிச்சு கொடுப்பாங்க. நான் இது முன்னாடி போட்டது கொஞ்சம் ஈரப்பதத்தோட போட்டார், அதனால மனசு தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். சரி ட்ரை ஐட்டத்தில் மாட்டுவார் நினைச்சேன், பட் ஆனா உங்க மிஷின் வேற லெவல பின்னாடி போடுறதா சார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியதுனா, நீங்க தான் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணா ஒரு வீட்டுல கஸ்டமர் வாங்கி அவங்க பண்றதுக்கு ஈக்குவல் தான். பேச்சுலர்ஸ் கூட தாராளமா வெளியில போய் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு அவங்களே இதே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் சார், இதை யோசிக்கல, நீங்களே இந்த ஐடியா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா பேச்சுலர் இருக்கவங்களும் இது யூஸ் பண்ணிக்கீங்க, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல் உங்களுக்கு. நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். சரி, பேச்சுலர் உங்களுக்கு ஜூஸ் கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு. ஓ ஓகே, ஏதாவது ஜூஸ் எதை போட்டதை காட்டுறீங்களா? அடுத்து காட்டுறேன் சார் உங்களுக்கு, அடுத்து நான் மில்க் ஷேக் பண்ணி காட்டுறேன் சார். மில்க், ஆமா, இந்த வெயிலுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய விஷயம். பரவாயில்லைங்க, இந்த ஒரு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்க, ட்ரையான இட்லி பொடி அரைச்சிங்க, அடுத்து மில்க் ஷேக் அரைச்சு கொடுக்க போறீங்க. ஆமா சார், 3-in-1 இல்லையா? ஆமா சார், ஆமா. நான் வந்து இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கிறது மேங்கோ வந்து, அப்படியே நீங்க இந்த பீசஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. பாரு, வாங்கி வச்சிருக்க மில்க் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அழகா நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒண்ணுமே பண்ணவே தேவையில்ல, சுகர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு அடிச்சீங்கன்னா போதும் சார் உங்களுக்கு, மாறுறது தெரியும் உங்களுக்கு. ஆமா ஆமா சார், ஒரேட்டா ஒரே ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சா போதும். மிளகு ஜீரகம் இருக்கீங்க. இங்க நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா சார், போட்டது இத்தனை உண்டு, அது ஃபுல்லா கிரைண்ட் பண்ணிச்சு இல்ல சார். எப்படி நான் சொல்றேன்னா, மிளகு வந்து வெயிட்டா இருக்கு சார், அடிச்சு தூளானாதான் பறக்க ஆரம்பிக்கும். இப்படி இருந்தா வீட்ல பெப்பர் அரைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய கஷ்டப்படவே தேவையில்ல சார். எவ்வளவு பெப்பர் சொன்னாலும் நீங்க அரைச்சிக்கலாம் சார். இங்க பாருங்க, நான் லைவா கொட்டுறேன், எந்த இதுவுமே கிடையாது உங்களுக்கு. இது பாருங்க சார், ஏங்க வேற லெவலுங்க. நான் போட்டதே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 குருமல தான் போட்டிருப்பேன். கூட இத்தனூண்டு கட்டை வரல, இத்தனூண்டு வர்ற அளவுக்கு சீரகம் போட்டேன், அதுவே உங்களுக்கு அரைச்சு கொடுத்துருக்கல. நீங்க தான் போட்டீங்க சார். ஆமா ஆமா, இதுல எந்த மேஜிக் எதுவுமே கிடையாது. அதான் அதே மாதிரி நான் வந்து அடுத்து பண்ண போறேன் சார் உங்களுக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதாம் முந்திரி. சரிங்க, இந்த பாதாம் கீரு, பாதாம் பாலு. வீட்டுல பொதுவாகவே வந்து பாதாம் பருப்பு சாப்பிட்டு அந்த மைண்ட் வந்து ரொம்ப படிக்கிற குழந்தைங்க வந்து நிறைய பாதாம் எடுத்துக்காங்க. இந்த பாதாம் முந்திரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பாதாம் போடுறேன் சார். சரிங்க, கொஞ்சோண்டு அதுல வந்து மில்க் முந்திரி ஆட் பண்ணிக்கிறாங்க. முந்திரி வந்து கம்மியா போடணும் சார், ஃபேட் போட உள்ளது, அதனால கம்மியா போட்டுங்க. சொன்ன மாதிரி இந்த டூ பிளேடு, இந்த சின்ன கப்பு எதெல்லாம் கிரைண்டிங் வெட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா அரைக்கிறீங்களோ அதுக்குள்ள டூ பிளேடு போட்டுக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேல பிடிக்க தேவையில்ல, லைவா ஓடுறது எடுத்துருங்க சார். அழகா உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாதாம் கீருக்கு வேணும்னா குறகுறப்ப நிப்பாட்டிங்க சார், நாக்கில் கட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்க பாலில் போட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஃபுல்லா அடிச்சு பொடி 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 பொடியா வந்துடும் உங்களுக்கு. சரி, எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் பிளேடோட நல்லா. ஆமா, பிளேடோட தரம் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்போம் சார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு தான் உங்களுக்கு. சரிங்க, அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. பாருங்க, பாதாம் இது வந்து நான் போடுறேன் உங்களுக்கு, இதுல வந்து அழகா நீங்க கொட்டிக்கலாம் உங்களுக்கு. அப்பா போட்டு நான் 30-45 seconds எந்த அளவுக்கு அரைச்சு கொடுத்துருக்கோம் பாருங்க. நீங்க சாத்துக்குடி ஜூஸ் நம்ம குடுக்கறேன்னு இருக்காரு. சாத்துக்குடி
பண்ணலாம் பிரதர். பட் ஆனால் என்ன இப்போ இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு பண்ணும்போது அதனுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குமே பிரதர். வீட்டில் மிக்சியில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். ஏன் என்னோட பிளெண்டரில் ட்ரை பண்ணுங்க. சரிங்க. கசப்பே வராது. ஓ கசப்பு வந்ததுன்னு வச்சிங்களேன், நான் உங்களுக்கு வந்து இதை கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு நான் வந்து மெயினாகவே கொடுக்குறேன் சார். அந்த அளவுக்கு ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை. ஆமாம் சார். ஆமாம் சரி பிரதர். தண்ணி கொடுங்க, அது மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார். ஓகே. வாட்டர் பாட்டில் வச்சுருங்க சார். தண்ணி கொஞ்சம் கொடுங்க. அப்படியா? நான் கட் பண்ணுங்க. ம் சரி. அப்படியே சார் சார். வெளியூர் போறாங்க பாருங்க, நான் விதையை கூட பிரிக்கல. எந்த மேஜிக் எதுவுமே கிடையாது. விதை கதை எதுவுமே நான் எடுக்கவே இல்லை உங்களுக்கு. சுகர் ஆட் பண்ணிக்கிங்க சார். ஓகே. இதுக்கு வந்து பால் ஊத்தோட தெரிஞ்சிடும். மாதிரி தான் பால் ஊற்றணும். இதுக்கு லைட்டாக நீங்கள் தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. கிரைண்டிங்காக அரைச்சா உங்களுக்கு சட்னி மாதிரி ஆயிரும். அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க. அப்படியே சாத்துக்குடி வந்து லைட்டாக அடிச்சுனா போதும் உங்களுக்கு. சும்மா பிளிங் பண்ணி ஓட்டினா போதும். ரொம்ப ஓட்டிடக்கூடாது. சாத்துக்குடிக்கு மட்டும் நீங்கள் கேட்ட மாதிரி கசப்புத்தன்மை இல்லாமல் வேணும்னா லைட்டாக பிளிங் பண்ணி மட்டும் ஓட்டிட்டா போதும். அப்படியே எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு. ஆமாம் சார். இதோட நம்ம இந்த ஃபில்டர் ஃப்ரீ கொடுத்துட்றோம் சார். ஓ சரி சரி. ஃபில்டர் ஃப்ரீ கொடுத்துட்றோம். சரிங்க. இதில் வந்து சாத்துக்குடி வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஊற்றலாம் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, கீழே போனாலும் பரவாயில்ல சார். அப்படியே மேலே மட்டும் தூக்கி பிடிங்க சார். அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷான சாத்துக்குடி ஜூஸ் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாரையும் ட்ரை பண்ணி பார்க்கறது. கசப்பு ஒண்ணுமே இல்லையா பிரதர்? கண்டிப்பா சார். அதான் நான் சொன்னேன், கண்டிப்பா வராது சார், கசப்பு வராது. ஓகே. இதுல வந்து பாத்தீனா உங்களுக்கு நீங்க என்ன ரீசன் அப்படினு பாத்தீனா உங்களுக்கு விதை வந்து பாத்தீனா அடிக்கிறதுக்கு பதிலா என்ன ஆகும், உங்களுக்கு பொருள் தான் அடிக்கும். ஓ சரி சரி. டியர் பொருள் வந்து பாத்தீனா உங்களுக்கு பிளெண்டிங்ல வராது உங்களுக்கு. இல்ல சுகர் போட்டுன போட்டியும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா ஹெல்த்துக்கு இது நல்லது. கண்டிப்பா சார். நான் கூட சரி விதையோட அரைக்கும்போது கண்டிப்பா அரைபட்டறோம் கசப்பு தன்மை இருக்கும் அப்படி நினைச்சேன். பட் ஆனா இது உண்மையிலே கசப்பு தன்மை சுத்தமா இல்ல. கண்டிப்பா வராது சார். வாய்ப்பே கிடையாது. நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். சரி பிரதர், அடுத்தது இங்கே லைனாக பார்க்கும்போது என் கண்ணுக்கு ரொம்ப வந்ததுலேருந்து உறுத்தலாக இருக்கோன்ட்டுருக்கிறது இந்த இது திப்பிளி இல்லைங்களா? ஆமாம். ஆமாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியுன்ற மக்கள் பார்த்துருக்கு, மக்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இதாக இருக்கு. இதையும் நம்ம இதில் கிரைண்ட் பண்ணுவாங்களா? இது வந்து நீங்கள் வந்து விரலி மஞ்சள் மாதிரி சிக்கலடிக்கு மஞ்சள் மாதிரி. ஆமாம் ஆமாம் சார். இதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அரைச்சி காட்டுறேன். அப்போ இது அரைச்சிங்கன்னா நம்ம மஞ்சளும் தாராளம் வீட்டிலே. ஆமாம் மஞ்சள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இது அரைச்சிங்கன்னா மஞ்சள் அரைக்கிற மாதிரி ஈக்குவல் தான். ரொம்ப ஹார்டாக இருக்கு பிரதர். இது அறுபடுங்களா? கண்டிப்பாக பண்ணு சார் உங்களுக்கு. ஓகே சூப்பர். இது வந்து நம்ம மிளகு கீக்கோல் சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த காரம் அதுல இருக்கு உங்களுக்கு. சரிங்க. லைட் அங்க பாருங்க, நான் போட்டுட்டேன் சார். பாத்துங்க, இதை நான் வந்து டூப் லைட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து ட்ரைல வருது உங்களுக்கு. சரிங்க. அதனால மேல போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்படி எல்லாம் பீஸ் 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 கலட்டி அடிச்சு நவுத்து எடுத்துரும் உங்களுக்கு. கொஞ்சம் கூட இதே இருக்காது உங்களுக்கு. 45 செகண்ட் 50 செகண்ட் பாருங்க. அதுக்கு மேல போகவே தேவையில்ல. என்னங்க வேற லெவல் பண்ணீங்க. டீத்தூள் மாதிரி பொடி பொடி பொடியா? ஆமா சார், டீத்தூள் மாதிரி ஆயிருச்சு உங்களுக்கு. நல்லா பொடி பொடி ஆயிருச்சு சார் உங்களுக்கு. பயங்கரமா இருக்குது. ஆமா சார். ஆமா சார். பாருங்களேன் செம்ம இதாயிடுச்சு. ஆமா சார். ஆனா இவ்வளோ திக்கா இருக்கிறத கிரைண்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா என்ன மெட்டீரியல் பிரதர்? ஏன்னா பிளேடு நல்லா இது வந்து பாலிகார்பனேட் மைக்ரோ ஃபைபர்னு சொல்றாரு சார் உங்களுக்கு. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிரேக்கபிள் சார் உங்களுக்கு. இதுல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார், நான் சொல்ல மாட்டேன் சார், கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் சார். இப்போ தவறு யூரி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா உடையவே உடையா சார். நல்லா காட்டிருங்க. நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து இந்த சோம்பு சீரகம் எல்லாமே போட்டேன். ஒடிக்கல ஒண்ணும் பண்ணல, அப்படியே போடுறீங்க. அதுல கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சார். சேர்த்துக்கிட்டு அதுல ரெண்டு பட்டை போட்டுறாங்க. நல்லா மசாலா அடிச்சு ஃபுல்லாக இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ட்ரைட் போய்க்கோங்க.
சொல்லும்போது நீங்கள் பக்கத்தில் வந்துருங்க. இதை எடுத்து நான் கொட்டுறப்ப, அரைக்கிறப்ப, ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியிறப்ப, சார் சொல்கிற மாதிரி அந்த தெரிகிறது தான் மெயின். அதை தான் ஹைலைட்டாக கொடுக்கக்கூடியது. கேட்கலாமா? கேட்கா? சரி பிரதர், இப்போ எங்களுக்கு ஜூஸ்லாம் அடிச்சு காமிச்சிட்டீங்க, இட்டுப்படி சட்னி எல்லாம் செஞ்சுட்டீங்க, மசாலா கூட அடிச்சிட்டோம். ஆமாம், மசாலா மேற்கொண்டு எல்லாம் அடிச்சிட்டீங்க. அடுத்து ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தக்கூடியது இந்த இது. இது அப்படி கிட்ட வாங்கலாம். இது என்னன்னு பாருங்க, இது என்னன்னு சொல்லிருங்க பிரதர். சார், கம்பு சார், கம்பு நிறைய பேர் மறந்த விஷயம் சார். அதான் உண்மையிலே சொல்றேன், நிறைய பேர் எடுத்துக்கணும் சார். கம்பு, சோளம், திணையெல்லாம் நிறைய சேர்க்கணும். இப்போ நான் அந்த கம்பு வந்து வீட்டில் எதுக்குன்னா, வீட்டில் வந்து இந்த சுகர் பேஷண்ட், டயட் பேஷண்ட் இருக்கவங்க, சரிங்க, ரொம்ப ஆரோக்கியமா கிராமத்துல வந்து சிட்டிக்கு வந்தவங்கலாம் கம்பு வந்து விட்டுருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நீங்க கம்பு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி தோசை மாவுலையோ இல்ல பிளைனா ரொட்டியோ கம்பு உருண்ட குழந்தைங்களை அவ்வளவு நல்லது. அதெல்லாம் மேக் பண்றதுக்கு பொடி வந்து இதுல சூப்பரா அடிச்சுக்கலாம். கம்பு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. கம்பு வந்து இதுல மட்டும் அழகா நீங்க கொட்டிக்கிறீங்க. நல்லா கம்பு வாங்கணும்னே கொஞ்சம் காய வச்சு மட்டும் யூஸ் பண்ணுங்க சார், ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேக்குறதுன்னா எனக்கு ஸோ எல்லாமே கண்ணு முன்னாடி டக்குன்னு அரைச்சது தான். ஆமாம் சார், இதுவும் பாருங்க, இந்த வாசமே இந்த மில்லு அரைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்மெல் இருக்கு சார். ஆமாம் ஆமாம், ஓப்பன் பண்ணி அந்த மல்லியோட வாசனை வேற லெவலில் இருக்கு. ஆமாம், எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் காமிச்சிட்டீங்க, ஓகே. இப்போ இந்த பொருளை நேர்ல வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன அட்ரஸ்ல இருந்து வந்து வாங்கிக்கலாம் பிரதர்? இது வந்து பாத்தீங்கன்னா சார், உங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு ஆபீஸ் இருக்கு சார். சொல்லுங்க. திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், திண்டுக்கல் மெயின் ரோடு பொருள், நேஷனல் காலேஜ் தாண்டோன்னு இளங்காட்டு மாரியம்மன் கோயில் சார். சரிங்க. இளங்காட்டு மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர், ஓகே, நேர இறக்கத்துல உள்ள வந்தீங்கன்னா நம்பர் 60, அதாவது கரீஸ் காம்ப்ளெக்ஸ், சரிங்க, கருமண்டபம், திருச்சி ஒன்று. இதான் நம்ம போஸ்டல் ப்ராப்பர் அட்ரஸ். திருச்சியில கருமண்டபத்தில் ஸ்ரீராம் நகர். ஸ்ரீராம் நகர், சரிங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அங்கே வாங்கிக்கோங்க. கோயம்புத்தூர் அதோட அட்ரஸ் கீழே பின் பண்ணி விட்டுருங்க. சரிங்க பிரதர். இங்கே இருக்கவங்க திருச்சியில இருக்கவங்க இங்கே இருக்கவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு. சரிங்க. சப்போஸ் வெளியூர் இருக்கீங்க, நீங்கள் வர முடியல அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் அட்ரஸ் சொல்லி, நேம் அட்ரஸ் சொல்லி, ஜிபே வழியோ, கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் இல்லை கரூர் வைஸ் பேங்க் அக்கௌண்ட், கம்பெனி அக்கௌண்ட், சுரபி என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி பண்ணி விட்டுருவோம் சார். உங்களுக்கு நல்ல பப்ளிக் ஷீட் போட்டு உங்களுக்கு எதுவுமே உடையாது சார். நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னன்னா இடையில உடஞ்ச என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், கிளாஸ் கேண்டில் வித் கேர் அப்படிங்கிற ஸ்டிக்கர் நான் ஒட்டி அனுப்பிடுவோம் சார், உடையாது. சரிங்க. அதையும் மீறி உடஞ்சதுன்னா ஒரே ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க, இமீடியட்டா அடுத்த கொரியர்ல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பொருள் அங்க வீட்டுக்கு வந்துரும். பரவாயில்ல, சூப்பர். ஒன் ஆர் டூ டேஸ்ல புக் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். சரி பிரதர், அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் ஆவல எதிர்பார்த்துட்டு இருக்குது, இந்த பொருளுடைய பிரைஸ் என்ன பிரதர்? பொருள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வந்து ஒரு பிராண்டடா நீங்க போய் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 3200 ரூபா, 3400 ரூபா, 2900 வரைக்கும் கூட விற்கிறாங்க சார். சரிங்க சரிங்க. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டருங்க சார். உங்களுக்கு காப்பர் வைண்டிங் மோட்டர் அந்த மோட்டர்ல நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம், அது ஓனா manufactured. ஆமா சார், நம்ம வந்து அசெம்பிளர் சார். உங்களுக்கு ஓன் manufactured, நம்ம வந்து பொருள் மெட்டீரியல் வாங்கி அசெம்பிள் பண்றோம். நம்ம சொல்ற குவாலிட்டி தான் அது கட்டறாங்க சார். காயில் கட்டலாம் வந்து பார்த்தா 220 காப்பர் காயில தான் எல்லாமே ஃபுல்லா கட்டி போடுறாங்க சார். சரிங்க பிரதர். அதனால இது வந்து பார்த்தா 1 வருஷம் வாரண்டி இருக்கு சார். வாரண்டி கார்டு மோது கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே. 1 வருஷம் என்ன பண்ணாலும் மோட்டருக்கு வாரண்டி சார். உங்களுக்கு இந்த ஜார் வந்து பார்த்தா நம்ம வந்து 1, 2, 3 ஜார் கொடுப்போம் சார். உங்களுக்கு 3 ஜார், 2 பிளேட் வரும் சார். உங்களுக்கு இல்ல நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் சார், என்ன ரீசன் அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பொடி அரைக்கறோம் இல்ல சார். சரிங்க. பொடி அரைச்சிட்டு இப்ப நீங்க பெப்பர் salt போடுறீங்க அப்படினு வெச்சீங்களே, இந்த மாதிரி சீசனிங் கேப்னு சொல்லி ஒன்னு கொடுத்துறோம் சார். இந்த சீசனிங் கேப் எதுக்கு அப்படினு பாத்தீனா உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு இது போடுறீங்க அப்படினா இந்த மாதிரி நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பொடி வந்து டிரா பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு மொத்தம் 3 ஜார் வரும் சார். உங்களுக்கு ஓகே ஓகே. இது வந்து பாத்தீனா உங்களுக்கு 450 வாட்ஸ், ஒரு 20,000-22,000 rpm ல தான் ஓடுது உங்களுக்கு. அப்படிங்கறப்ப மெஷின் வந்து சூடாவாது சார். உங்களுக்கு எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். மெயின் இன்னொன்னு வந்து பாத்தீனா இப்ப ஓடிட்டு இருக்கீங்களா, இப்ப நான் வந்து கையிலே வச்சிருக்கேன். ஆமா, கையிலே வச்சிருக்கேன். ஆமா, ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. அதான் உங்களுக்கு யார் வென்டிலேஷன் போறதுக்கு கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. சரிங்க. வென்டிலேட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கப்ப அவுட்லெட் காத்து வந்து வெளியே தள்ளிடுறாங்க. ஆமா, இதுல பார்த்தாலே தெரியும் சார், காப்பர் காயில என்ன காயில்னு உங்களுக்கே தெரியும். நான் போய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எது சொன்னாலும் சரி, காப்பர் காயில்ங்கிறது இதுல வந்து ஃபுல்லாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால நம்ம இந்த காப்பர் காயில் கட்டலன்னா தாங்காது சார். உங்களுக்கு அலுமினிய காயில 6 மாசத்துல போயிடும், 1 வருஷம் கேரண்டி நான் கொடுக்க முடியாது சார். அது மாதிரி நம்ம கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ISO இருக்கு சார், பயப்பட தேவையில்ல உங்களுக்கு. ISO இருக்கு, பயப்பட தேவையில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2350 சார் இந்த ப்ராடக்ட். ஓகே, அதையும் தாண்டி அடுத்து உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷலான ஏதாவது விஷயம் நிறைய காட்டியிருக்கேன் சார், டைமிங் இல்லாதனால ஷார்ட்டா ஒன்னு காட்டிறேன் சார். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த லெமன் புளி இருக்கு சார் உங்களுக்கு. சரிங்க, வீட்லயே பாத்துருப்பீங்க. இது லெமன் புளி எல்லா இடத்துல தானே இருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி சார். நீங்க புளியறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 கிராம் 150 கிராம், இது வந்து நீங்க வெயிட் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 390 கிராம் 400 கிராம் வரும் சார். இப்ப லெமன் எல்லாம் புளிஞ்சு பாத்துருப்பீங்களா சார்? ஆமா, நான் வந்து சாத்துக்குடி புளிஞ்சு காட்டுறேன் பாருங்க. சாத்துக்குடி புளியறீங்களா? சாத்துக்குடி வச்சீங்களா? உங்களுக்கு இது வேணுங்கிறவங்க ரெண்டா வெட்டிக்கிங்க. சரிங்க, ரெண்டா வெட்டிட்டு அழகா நீங்க லெமன் வைக்கிறீங்கல்ல அதே மாதிரி உள்ள குழியில வச்சுட்டு லைட்டா வச்சு இது ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் சார். அழகா ஜூஸ் மட்டும் கீழே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கூட இருக்கு சார். சரி, இது வந்து நம்ம குடுக்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம குடுக்கறது வெறும் 340 தான் வரும். 340 ரூபா வீட்டுக்கே வந்துரும். இது வாங்குறவங்க வேணும்னாலும் சேர்த்து இதோட கூட போட்டு விடலாம் சார். ரைட் ரைட் ரைட், ஓகே. ஒரே டெலிவரியில முடிஞ்சு போயிடும். ஆமா சார், ஆமா சார், பரவாயில்ல. இதோட சேர்ந்து வாங்கினாலும் கையில ஆனா இது நம்ம 340 ரூபா, அதுக்கு மீறி கொரியர் சார்ஜ் எல்லாம் இது நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணல சார். ஃப்ரீ டெலிவரி தான். ஆமா சார், இதோட சேர்த்து வேணா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 300 பண்ணி தரலாம் சார். ஓ சரி சரி, ஒண்ணா கொரியர் வந்துரும் எனக்கு. கொரியர் சார்ஜ் சேர்த்து வாங்கினா 300 பண்ணி கொடுத்துரலாம் சார். சரி சரிங்க, இது வந்து 2350 ரூபா, இது ஒரு 300 ரூபா வர போகுது. உங்க வீட்டுல நிறைய பெண்மணிகள் இருப்பாங்க, காலையில குக் பண்ணும்போது நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க. சட்னி இந்த சைடு அரைக்கணும், அந்த சைடு இது பண்ணணும், ஃபுட் ரெடி பண்ணி எக்கச்சக்க வேலையில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரு மிஷின் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சுலபமா பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்த வரைக்கும் பேச்சுலர்ஸ்க்குமே எது ஜிம் போயிட்டு இருக்கவங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த மிஷின் நீங்க வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியா காம்பாக்டா இருக்கு, தாராளமா நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணி போர்ட்டபிளாகவும் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ லிங்க் சாக்டி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் நம்ம திருச்சியில் இந்த அளவுக்கு நல்ல ஒரு காஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டும் உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக பிரதரோட காண்டாக்ட் நம்பர் அப்புறம் ஷாப்போட அட்ரஸ் மேப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், உங்களாரையும் டேக் டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி, வரணும்னோ.